கிமு கிபி மாதிரி நம்ம சிம்புவோட சினிமா கேரியரை ஈமு ஈபின்னு பிரிக்கலாம் அதாவது ஈஸ்வரனுக்கு முன் ஈஸ்வரனுக்கு பின் ஈஸ்வரன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பு மேலே ஏகப்பட்ட புகார்கள் என்ன அப்படின்னா சிம்பு ஒழுங்காக ஷூட்டிங் வரமாட்டாரு அப்படியே வந்தாலும் ஒன் அவர் தான் நடிப்பாரு டக்குன்னு கிளம்பி போயிடுவாரு லேட்டாக தான் வருவாரு டப்பிங் பேசுறதுக்கும் வரமாட்டாரு இவரால் எழுபது நாளில் முடிக்க வேண்டிய படம் நூறு நாட்களுக்கு மேலே ஷூட்டிங் போகுது அப்படி இருந்தும் பாதி படம் தான் எடுக்க முடியுது அந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ண முடியாது அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆகுது ஏதாச்சும் பரவாயில்ல ஒரு ஹீரோ எப்படி இருக்கணுமோ அப்படிலாம் இருக்காத மாதிரி ஓவர் வெயிட் போட்டு ரொம்ப குண்டாக இருக்கார் இப்படிலாம் இருந்தால் நாங்கள் எப்படிங்க வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இப்படிலாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு ஆனால் அதை எல்லாத்தையும் இந்த கொரோனா லாக்டவுனில் அடித்து தம்சம் பண்ணிட்டார் சிம்பு ஈஸ்வரன் ஷூட்டிங்க்கு கிட்டத்தட்ட அவர் கொடுத்த டேட்டை விட ஒரு நாள் முன்னாடியே அவரோட போர்சஸ்லாம் முடிச்சு கொடுத்துட்றாரு இது அந்த தயாரிப்பாளருக்கு ஏகப்பட்ட சர்பைஸு சந்தோஷம் இதே மாதிரி தான் மாநாடு படத்துக்கும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் மட்டும் போடாமல் சின்சியாரிட்டியோட ரொம்ப பங்க்சுவாலிட்டியோட வந்து அவ்வளோ ஆர்வமாக கலந்துருக்காரு இந்த படத்தோடைய ஷூட்டிங் பண்ணியும் முடிச்சிட்டாரு சமீபத்தில் டப்பிங்கும் முடிச்சு கொடுத்துட்றாரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை சில சூழ்ச்சிகளால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலை இப்போது வர இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இப்பதான் சிம்பு பத்தி ஒரு தப்பான வதந்தியை களைப்பட்டு இருக்காங்க அவரோட ஹேட்டர்ஸ் என்ன வதந்தி அப்படின்னா இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் மும்பையில் நம்ம கௌதம் பாச மேனோட வெந்து தனிந்தது காடு படத்தில் அந்த படத்தோட ஷூட்டிங்கில் சிம்பு நடிச்சிட்டு இருந்தாரு திடீர்னு அந்த ஒட்டுமொத்த டீமும் பேக்கப் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க அப்போ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன வதந்தி பரவுச்சு அப்படின்னா சிம்பு வழக்கம் போல வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு மும்பையில் ஒழுங்காக ஷூட்டிங் வர்றதே இல்லை இதனால கடுப்பாகி கௌதம் மேனன் ஷூட்டிங்கை வந்து பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த டீம் அங்கே ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்க இருக்க ஏகப்பட்ட தரங்கல்கள் அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற லோக்கல் மேனேஜர்ஸு அவங்க தான் ஒரு படத்தோட ஷூட்டிங் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு பர்மிஷன்லாம் வாங்கணும் உதாரணத்துக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஷூட் பண்ணணும்னா அந்த லோக்கல் மேனேஜர்ஸ் தான் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும் ஒரு காஃபி ஷாப் ஹோட்டல் இது மாதிரி தனியார் இடத்துல வந்து அந்த உரிமையாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இதையெல்லாம் அந்த லோக்கல் மேனேஜர்கள் பண்ணவே இல்லையா ரொம்பவே ஓப்பி அடிச்சிருக்காங்க இதனால் நொந்து போன கௌதம் மேனன் தான் பேசாமல் சென்னைக்கு போய் செட்டு போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சென்னைக்கு இப்போ போயிட்டு முறையாக மும்பையிட்ட வந்து பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அதுக்காக மறுபடியும் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்புவும் அந்த ஒட்டுமொத்த யூனிட்டும் சென்னை வந்திருக்காங்க அதுக்குள்ள சிம்பு மேலே வர்றதை பார்த்து அவர் எழுச்சியை பார்த்து வளர்ச்சியை பார்த்து இப்பவே பயந்து போன சில ஹேட்டர்ஸ் இப்படியெல்லாம் வதந்தியை பரவிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் சிம்பு மாட்டாரு அப்படிங்கிறதான் அவரோட ரசிகர்களோட வாதம் இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கமெண்ட் வாசி தருங்க உங்கள் சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்